ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது வீவர்ஸ் டென். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து பேன் பண்ண போகிறாங்களா இல்லையா, பேன் ஆகிடுச்சா ஆகலையா, ஏன் பண்ண போகிறாங்க, பப்ஜி எங்கேருந்து வந்தது, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருப்போம். 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து முதல்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்ஸை வந்து இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கும் ப்ரைவசிக்கும் பங்கம் விளைவிக்குது அப்படின்ற பேரில் அந்த 59 ஆப்பை பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மண்டே வந்து 47 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஏற்கனவே பேன் பண்ணதுடைய க்ளோன் ஆப்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டாக்னா டிக்டாக் லைட், ஹலோனா ஹலோ லைட், ஷேர் இட்னா ஷேர் இட் லைட், இந்த மாதிரியான ஆப்ஸ் தான் வந்து இப்போது ரீசெண்டாக பேன் பண்ணுது. ஆனால் நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாஸில் பார்த்தது என்னென்னா, வந்து பப்ஜியும் பேன் பண்ண போகிறாங்க, பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க, பப்ஜி விளையாண்டவங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரிலாம் பார்த்தேன். இதில் வந்து பாதி உண்மை பாதி போய், பப்ஜி பேன் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பேசினாங்க, ஆனால் பேன் பண்ணல, பேன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பப்ஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன். பப்ஜின்றது வந்து ஒரு பேட்டில் ராயல், ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கேம். ஜெயிச்சு முடிச்சோடனே வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அந்த என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கிற ஒரு கேம். இந்த மாதிரி ஒரு கேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது, பட் பப்ஜி அளவுக்கு ஒரு ரீச் இல்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து அந்த பப்ஜினா என்னன்னா, பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படின்றது அந்த கேமோட பேர். ஸோ இதில் நாம பார்க்க வேண்டியது என்ன, பப்ஜி வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 2017 கொரியாவில் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ப்ளூ ஹோல் அப்படின்ற ஒரு கேம் டெவலப்பிங் கம்பெனி கூட சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கேமை வந்து பிசிக்கு கம்ப்யூட்டருக்காக வந்து கொண்டு வந்தார். அந்த கேமை கம்ப்யூட்டரில் விளையாடுற ஒரு சண்டை போடுற கேம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வந்த கொஞ்ச நாள் நல்ல ரீச் அந்த கேமுக்கு கொரியாவில். அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்த மார்க்கெட்டை பிடிக்க போகும்போது சைனாவுக்கும் அந்த கேம் வந்து போச்சு. சைனாவில் வந்து இப்போ அங்கே ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேம் நான் வித்து தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மார்க்கெட்டிங் லைசன்ஸ் வந்து வாங்கினாங்க. அவங்க தான் டென்சென்ட். இந்த வார்த்தையை பப்ஜி விளையாட எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டென்சென்ட். ஸோ இந்த டென்சென்ட் வந்து சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய கேம் டெவலப்பிங் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேமை வாங்கி அவருடைய மார்க்கெட்டிங் அண்ட் லைசன்சிங் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதை விற்று விற்க ஆரம்பித்தாங்க. பிசிக்கு தான், இதுவும் கம்ப்யூட்டருக்கு தான். ஸோ விற்க ஆரம்பிக்க அப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்க டென்சென்ட் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான கேம்லாம் கொடுத்தாங்க, ஆனால் இவ்வளோ ரீச் இல்லை. டென்சென்ட்ல ரெண்டு சப் ஸ்டுடியோஸ் இருக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்பீட் குவாண்டம், லைட் ஸ்பீட் அண்ட் குவாண்டம் அது அப்படின்ற ஒன்றும், டிமி ஸ்டுடியோஸ்ன்றவங்களும் இருந்தாங்க. லைட் ஸ்பீட் அண்ட் குவாண்டம் வந்து எக்ஸிலரேட்டிங் பேட்டில் ஃபீல்டு அப்படின்ற ஒரு கேமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சைனாவில். அதே மாதிரி டிமி ஸ்டுடியோஸ் வந்து ஆர்மி அட்டாக் அப்படின்ற ஒரு கேமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது என்ன பிரச்சனைனா, ரெண்டுமே டென்சென்டோடது தான். இதில் அந்த எக்ஸலரேட்டிங் பேட்டில் ஃபீல்டுன்ற கேம் வந்து நல்ல ரீச் கிடைச்சிது, நிறைய பேர் வந்து விளையாடினாங்க, இதுவும் கம்ப்யூட்டருக்கு தான். டென்சென்ட்டுக்கு வந்து ப்ளூ ஹோல் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த கேம் வந்து இந்த பிளாட்ஃபார்மோடு நிறுத்திக்க வேணாம், கம்ப்யூட்டரோட நிறுத்திக்க வேணாம், எல்லாரோட மொபைலுக்கும் கொண்டு போய் கொடுப்போம், நிறைய பேர் விளையாடுவாங்க, நமக்கு நிறைய வந்து இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ப்ளூ ஹோல் கம்பெனி வந்து ஓகே சொல்லி அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி டென்சென்ட் என்ன பண்ணாங்கன்னா, டிமி ஸ்டுடியோஸ் வேணாம், எக்ஸலரேட்டிங் பேட்டில் ஃபீல்டு கிரியேட் பண்ண லைட் ஸ்பீட் அண்ட் குவாண்டம் ஸ்டுடியோஸை நான் உங்களுக்கு தரேன். ஸோ இவங்களை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பப்ஜி வந்து 2018 ரிலீஸ் பண்ணாங்க மொபைலுக்கு. கம்ப்யூட்டர் வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்கும், மொபைலுக்கு 2018 பண்ணாங்க. வேர்ல்டு லெவலில் பயங்கரமான ரீச் அந்த கேமுக்கு, 175 மில்லியன் இந்தியாவில் மட்டும் அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுறவங்க இருக்காங்க. அவ்வளோ பேர் விளையாடுறாங்க அந்த கேமில், அவ்வளோ இன்கம் வருது. ஆனால் அதில் ஒரு சில ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் இப்போ தான் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ரீசெண்ட் லைட் ஸ்பீட் குவாண்டமை பப்ஜி கூட அனுப்பிட்டாங்க. டிமி ஸ்டுடியோஸ் வந்து கால் ஆஃப் டியூட்டி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. ஆக்டிவிஷன், கால் ஆஃப் டியூட்டியுடைய ப்ரொடியூசர் வந்து ஆக்டிவிஷன், ஆக்டிவிஷனும் டிமி ஸ்டுடியோஸும் சேர்ந்து கால் ஆஃப் டியூட்டி மொபைல், லைட் ஸ்பீட் அண்ட் குவாண்டம் ஸ்டுடியோஸும் பப்ஜி கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ப்ளூ ஹோல் ரெண்டு பேரும் சேர்ந்து பப்ஜி மொபைல், இது வந்து இப்படி வந்துட்டாங்க. இப்போ பப்ஜி மொபைல் இருக்கிற ரீச் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பப்ஜி மொபைலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கிரிட்டிசம்ஸ் வந்து வந்திருந்தது. என்னென்னா வந்து இதோடைய அடிக்டிவ் நேச்சர் தான், ரொம்ப அடிக்டிவாக இருக்குது, பசங்கள்லாம் வந்து அவங்களால வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு யங்ஸ்டர் இருக்காரு, ஒரு கிராஜுவேட் இருக்காரு, அந்த கேமில் வந்துட்டாருன்னா அவருடைய கெரியர் பற்றி அவங்க யோசிக்கவே விட மாட்டேங்குது அந்த கேம். ஸோ கம்ப்ளீட்டாக அவர் வந்து அந்த கேம் பற்றி மட்டும் தான் யோசிக்கிறார், அந்த கேமில் எப்படி இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், வாங்கலாம் விற்கலாம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் வருதோ தவிர, அவர் அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட்க்கோ தன்னோட ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்க்கோ யோசிக்கிறது குறைஞ்சிருக்கு இல்லைன்னு கிடையாது, குறைஞ்சிருக்குன்றது இதோட கிரிட்டிசிசம். இது நிறைய பேரண்ட்ஸ் அண்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க, பெற்றோர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இது ஒரு கிரிட்டிசிசமாக வச்சாங்க யார் மேலனா, பப்ஜி மேலே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இதுக்கான இது வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை இதுக்கு என்ன மாற்ற முடியுமோ இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் அப்படி ஒரு கேம் வந்து நாங்கள் இது பண்ணுறோம், அதோடைய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏற்றுட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இது பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, டென்சென்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும், டென்சென்ட் வந்து ஒரு சைனாவோட பெருநிறுவனம். சைனா அந்த டென்சென்ட் கேம் வந்து
டென்சென்ட் ஸ்டுடியோஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதில் வந்து வெறும் கேம் டெவலப்பிங் மட்டும் தான் பண்ணலாம்னா இல்லை, பப்ஜியோடைய அதிகமான ஷேர் ஹோல்டர் ரெண்டாவது பெரிய ஷேர் ஹோல்டர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ ஹோல் கம்பெனி, ரெண்டாவது பெரிய ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வந்து டென்சென்ட் கேம்ஸ் தான். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வெறும் 1.5%. இது ஒரு பக்கம் இருக்க பப்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு வந்து ஒரு பிளேயர் கிட்ட ஒரு சில தரவுகளை வந்து எடுப்பாங்க, டேட்டாஸ் எடுப்பாங்க, அதை வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கிட்ட கொடுப்பாங்க. இது பெரும்பாலும் எல்லா ஆப்ஸும் பண்ணுறது தான். இங்கே பப்ஜி கிட்ட நம்ம பயப்பட வேண்டியது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் விளையாடுறாங்க, இந்த டேட்டாஸ்லாம் சைனா கிட்ட போச்சுன்னா நம்மளுடைய தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் இருக்கலாம் அப்படின்ற பயத்தில் தான் இதை பேன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பேன் பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க, அறிவிச்சு ஐ திங்க் ஸோ ஜூலை 28 வந்து பப்ஜி சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா வந்து இல்லை நாங்கள் வந்து என்னுடைய பிரைவசி செய்தோம் மாற்றிக்கிட்டோம். பப்ஜி வந்து அவங்களுடைய ரெண்டு பிரைவசி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னா இனிமே ஒரு இந்தியன் பிளேயர் வந்து பப்ஜி விளையாடுறாருன்னா அவருடைய டேட்டாஸ் எல்லாம் இந்தியன் சர்வரில் தான் பார்த்துக்கப்படும், இந்தியன் சர்வர் தான் அவங்க வந்து கவனிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுது, கேம் சப்போர்ட் என்ன தேவைப்படுதோ இல்லை கேம் இன்ஜினியரிங் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து இந்தியனுடைய இதில் தான் பண்ணுவாங்க, அப்படி இல்லை மேக்ஸிமம் வெளியே போகுது அப்படின்னா யூஎஸ்ஏக்கும் ஹாங்காங்குக்கும் போகும், மற்றபடி வேற எங்கேயும் போகாதுன்ற மாதிரி ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க. இது கவர்மெண்ட் ஏற்றுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பப்ஜி பேன் ஆகாது. முடிச்சிட்டேன், பப்ஜி பேன் ஆகாது. இப்போ அடுத்து வேறு என்ன நம்ம பார்க்க வேண்டியது, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பப்ஜி வந்து தரவு எடுத்துக்கிறாங்க, தரவு எடுத்துக்கிறாங்கன்னா என்ன எடுத்துக்கிறாங்க, என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுக்கக்கூடியது கம்மி தான், நாம் கொடுக்கறது தான் அதிகம். புரிஞ்சுக்கணும், பப்ஜியில் அந்த கேம் மூலயமா எடுக்கக்கூடிய டேட்டாஸ் கம்மி, நாமளாக வாலண்டியராக சரண்டர் ஆகிறது அதிகம். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ பப்ஜி என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னா ஒரு கேம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஐபி அட்ரஸ் எடுப்பாங்க, உங்கள் ஃபோனோட ஓப்பன் ஐடின்னு ஒன்று இருக்கும் அதை எடுப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது பேட்டரி லெவல் எடுப்பாங்க, உங்களுக்கு டேட்டா கனெக்ஷன் எந்தளவுக்கு இருக்குது, நெட்ஒர்க்கு எந்தளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் ரேமில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபோனுடைய கெப்பாசிட்டி என்ன, ரேம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எடுப்பாங்க. இது மட்டுமா அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது, நீங்கள் கேமை எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, எப்போ லாகின் பண்ணீங்க, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்து அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியில் இந்த டேட்டாலாம் நாங்கள் எடுப்போம், எடுத்து ஒரு பிளேயருக்கு அவருடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பெஸ்ட்டாக கொடுக்குறது தான் நாங்கள் எடுக்கிறோம், மற்றபடி நாங்கள் வேறு எந்த மால் ப்ராக்டிஸும் நாங்கள் பண்ணல, எந்த விதமான தவறான செயல்களையும் நாங்கள் ஈடுபடலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ நாமளாக சரண்டர் பண்ணுறோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கணும்ல, நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டரு, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுப்போம். இதெல்லாம் நாம எப்போ கொடுத்தோம், நான் கொடுக்கலையே அப்படின்னீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவை லிங்க் பண்ணுவீங்க, நீங்கள் நிக்நேம் கொடுத்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவை லிங்க் பண்ணிங்கன்னா உங்களை மொத்தட்டிட்டு அவங்களுக்கு போயிடும், உங்கள் டேட்டா வச்சு அவங்க வந்து உங்களுக்கான ஒரு கேம் ஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ வழக்கமாக வந்து 3 மணிலேருந்து 4 மணிக்கு விளையாடுற ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்க, 3 மணி ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க வந்து விளையாட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இதுக்காக தான் வந்து அவங்க நாங்கள் வந்து டேட்டா எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து நாங்கள் எப்போல்லாம் எங்களோட டேட்டாவை எடுப்போம், ஒரு யூசரோட டேட்டாவை நாங்கள் இதை தவிர்த்து எப்போல்லாம் எடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் சப்போர்ட்டுக்காக நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டாவை எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பப்ஜிக்காகவோ இல்லை பப்ஜி சம்மந்தமான ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டாவை எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும் பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கேம் உள்ளேயும் சரி இல்லை கேம் விட்டு வெளியே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும், அந்த கேம் உள்ள பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியான ஒரு பேஜ் இருக்கும், அதில் நீங்கள் சேட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேட் அந்த டெக்ஸ்ட் ஆடியோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அந்த டேட்டாவை. இது தவிர்த்து உங்களோட ஐபி அட்ரஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஐபி அட்ரஸ் எடுக்கிறதுனா உங்கள் லொக்கேஷனை படுது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கேம் விளையாடும்போது ஏதாவது ஒரு லொக்கேஷன் மாத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு உங்களுடைய லொக்கேஷன் வந்து அது வந்து பாப்அப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காங்க. ஸோ இப்போ என் டேட்டா எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவங்ககிட்டருந்து அழியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிளேயர் ரெகுலராக விளையாடுறாருன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய தரவுகள் வந்து அழிக்கப்படும், இயர்லி ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும் அதோடைய டேட்டாஸ்லாம். இல்லை நான் வந்து என் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு வெளியே வந்து 7 to 30 days உங்களுடைய டேட்டாஸை அவங்க கிளியர் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய அந்த ப்ரைவசி பாலிசி. இப்போ இது தவிர்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், சைனாவில் இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்களா பப்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவில் பப்ஜி கிடையாது, அங்கே வந்து கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சைனாவுடைய அந்த சென்சார்ஷிப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பப்ஜியில் வந்து இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது, ரத்தம் பட்டு காயம் படுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு பப்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு டென்சென்ட்டுக்கு வந்து ரூல் பண்ணிட்டாங்க. ஸோ டென்சென்ட் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த கேம் ரீரிலீஸ் பண்ணாங்க, அதில் தேவையில்லாத அந்த சென்சார்ஷிப்லாம் தூக்கிட்டு சென்சார் பண்ணக்கூடிய கண்டென்ட்லாம் தூக்கிட்டு புது கேமை ரிலீஸ் பண்ணாங்க, அதுதான் வந்து அந்த கேம் ஃபார் பீஸ்ன்னு சொல்லிட்டு சைனாவில் பப்ஜி இல்லை. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா
பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் பப்ஜியை பேன் பண்ணாங்க. பர்டிகுலராக பப்ஜியை பேன் பண்ணாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அதோட அடிக்டிவ் நேச்சர் தான். ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருக்குது, அது வேணாம் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ 26th அப்படின்னு நினைக்கிறேன், ஜூலை 26th வந்து அதோடைய பேன் வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுடைய ஹைகோர்ட். ஸோ இது பப்ஜி பற்றி உலகளவில். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பப்ஜிக்கு கிரிட்டிசிசம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், காரணம் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கிரிட்டிசிசம் வைக்கிற ஆட்கள் யார் யாருன்னு பார்க்கணும். ஸோ பெரும்பாலும் பப்ஜிக்கு கிரிட்டிசிசம் வைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஒரு யங்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருப்பாங்கல்ல, அந்த பப்ஜி யூசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு முறை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், பப்ஜி நான் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் மீன்ஸ் அப்பா கிட்ட வேணாம், அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய்யுங்க. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமான பதில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு முறை கேட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.